हेलो स्टूडेंट्स गुड मॉर्निंग नाम इनकी कॉन्सेंट्रेटेड क्लारा लेसन डी वर्ड्स एंड क्वेश्चन आंसर्स पाकपो ओके फर्स्ट डी वर्ड्स द फर्स्ट डी वर्ड इज गुडनेस गुडनेस सेकंड वन इज बटरकप्स बटरकप्स थर्ड वन ग्लैड ग्लैड फोर्थ वन हॉरिड हॉरिड फिफ्थ वन टीडी टीडी सिक्स्थ वन क्लॉक वर्क Seventh one, rushed, rushed. And the eighth one is strange, strange. Then the question answer the following. First question parunga. Who was Clara? Clara na yaarun ketirukanga. Clara was a doll. Clara vandu or a doll. Okay, second one. Why did Clara's hat look like a little garden? Edhanaala Clara oda hat. ஹேட் வந்து தொப்பி ஏன் கார்டன் மாதிரி இருந்தேன்னு கேட்குறாங்க கிளாராஸ் ஹேட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஏன்னா கிளாராவோட ஹேட் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது ஓகே தேர்ட் கொஷின் வை டிட் த டெடி பேர்ட் தட் கிளாரா வாட்ஸ் கன்சைடட் எதுக்கு டெடி பேர் கிளாராவை கன்சைடன்னு சொல்லிச்சு அப்படின்னா கிளாரா ரோர் ஹர் ஹேட் ஈவன் வென் ஷி பிளேட் வித் டாய்ஸ் அண்ட் ஈவ் தே பிளேட் அ பிட் ரஃப்லி ஷி அக்கம்ப்ளிஷ்டு தட் தே வுட் Tear her frog. So the teddy bear said that Clara was conceited. Enna cheyvaanga Clara? Anga iruka toys oda vilandittu avloda dress kilichi kilichi vechiruvaanga adanal conceited appdin solli solicha. Okay, fourth question. How did Clara punish teddy bear for calling her conceited? Clara enna panna teddy bear conceited nu kooptadukku kekkranga. Clara punished teddy bear by putting off its pink bow and tearing its ribbon in half. அந்த டெடிபேர்ட்டை இருக்க பிங்க் பவ்வை பிடுங்கி அவளோட ரிப்பனாக எடுத்து வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபிஃப்த் கொஷின் ஹவு டி கிளாரா ஃபீல் வென் த டாய்ஸ் ஸ்டாப்டு பிளேயிங் வித் ஹர் கிளாரா என்ன பண்ணா ஏ டாய்ஸ்லாம் அவங்க கூட விளாடாமல் இருக்கும் என்ன பண்ணான்னு கேட்குது அங்கே தென் ஆன்சர் இஸ் கிளாரா ஃபெல்ட் ஆங்க்ரி அண்ட் அன்ஹாப்பி வென் த டாய்ஸ் ஸ்டாப்டு பிளேயிங் வித் ஹர் அவள் கூட யாரும் விளாடலங்கவும் ரொம்ப கோபமும் சந்தோஷம் இல்லாமையும் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கிளாராக்கு அந்த கிளாக் ஒர்க் மோசம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அவன் அந்த கிளாரஸை தூக்கி அங்கே வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க தென் சிக்ஸ்த்து கொஷின் கிளாரா வென் டு அ கார்னர் அண்டு ஸ்லக்டு ஒய் ஏன் கிளாரா போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன் கேட்குறாங்க கிளாரா வென் டு த கார்னர் அண்டு ஸ்லக்டு பிகாஸ் த அதர் டாய்ஸ் டிட் நாட் ப்ளே வித் ஹர் ஈவன் ஆஃப்டர் ஹேங்கிங் அப் ஹர் ஹேட் அவளோட தொப்பியில் அந்த பவ் வச்சதுக்கப்புறம் எந்த டாய்ஸும் அவங்க கூட விளையாடலையா அதனால் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டா ஓகே செவன்த் கொஷின் வாட் ப்ரிப்பரேஷன் டிட் தே மேக் ஃபார் த பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு என்ன ப்ரிப்பரேஷன் மேக் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க இந்த டெடி குக்குடு சம் எக்ஸைட்டிங் கேக்ஸ் அண்ட் பிஸ்கட் அந்த காலிவாக் கட் அப் ரோஸி ஆப்பிள் இன்டு த ஸ்லைசஸ் டெடி பேர் என்ன பண்ணியிருந்ததான் கேக்கும் பிஸ்கட்டும் செஞ்சுருந்ததான் காலிவாக் வந்துட்டு ரோஸி ஆப்பிள் ஸ்லைஸை வச்சுருந்ததான் இந்த டாய்ஸ் செட் அவுட் த கிளாரா Round this little wooden table and put the dishes and plates ready. டிஷ் ரெடி பண்ணுவோம் அது பிளேட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த உட்டன் டேபிளை சுற்றி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்ததான் எயித் கொஷின் டிட் கிளாரா ரியல்லி வென்ட் டு கிவ் அ ப்ரெசன்ட் டு த கிளாக் ஒர்க் மவுஸ் கிளாரா வந்துட்டு கிளாக் ஒர்க் மவுஸ்க்கு வந்துட்டு கிஃப்ட்டு கொடுத்தாளான்னு கேட்டிருக்காங்க எஸ் கிளாரா ரியலி வாண்டட் டு கிவ் ப்ரெசன்ட் டு த கிளாக் ஒர்க் மவுஸ் அதுக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சா ஓகேவா மவுஸு கிளாக் ஒர்க் மவுஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா ஓகே நைன்த் கொஷின் வாட் வாஸ் த ஒண்டர்ஃபுல் ஐடியா தட் கிளாரா ஹேட் த ஒண்டர்ஃபுல் ஐடியா தட் கிளாரா ஹேட் வாஸ் டு டேக் அவுட் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் ஹர் ஹேட் அண்ட் புட் தம் இன் டு எ வேஸ் ஃபார் மிடில் ஆஃப் தி பர்த்டே டேபிள் என்ன நினச்சா கிளாரா என்ன ஐடியா பண்ணியிருந்தானா அவளோட அந்த கிளாக் ஒர்க் மவுஸ்க்கு பர்த்டே டேபிள் ரெடி பண்ணியிருந்தாங்களா அந்த பர்த்டே டேபிளில் கொண்டு போய் அவளோ ஹேட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சா ஓகே டென்த் கொஷின் அட் ஃபர்ஸ்ட் கிளாரா வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் ஃப்ளவரி ஹேட் லேட்டர் ஷீ ரிமூவ்டு ஹர் ஃப்ளவர்ஸ் அண்ட் புட் தம் இன் அ வேஸ் வாட் மேட் ஹர் டூ தேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாரா வந்துட்டு முதல்ல பூ இருக்கிறது தான் பெருமையாக நினச்சிட்டு இருந்தா ஏன் அதை தூக்கி வச்சா கேட்குறாங்க ஹர் லவ் ஃபார் கிளாக் ஒர்க் மவுஸ் மேட் கிளாரா டு ரிமூவ் த ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் ஹர் ஹேட் அண்ட் புட் தம் டு இன் அ வேஸ் கிளாராக்கு அந்த பூவை விட அந்த கிளாக் ஒர்க் மவுஸு தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அவள் பெருமையாக நினச்சிட்டு இருந்த பூவை தூக்கி அந்த வேஸில் வச்சான்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ